வயிறு வலி, வேதனை, படி ஏற முடியாது, மூச்சிறைப்பு, கால் வலி, இது எல்லாமே இருந்தது. இப்போ ஒரு மாதத்திலே அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளமும், எனக்கு ரொம்ப அந்த ஒரு ப்ராப்ளத்தினால அடிஷ்னலாக எல்லா ப்ராப்ளமும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபார்ட்டி டேஸில் எனக்கு நியர்லி வந்து 7 kgs வந்து குறைஞ்சது. எல்லாருமே பீப்புள்ஸ் எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமான ஒரு இது ஒர்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸி அப்படின்னு எனக்கு தெரியும். கடந்த ஒரு மாத காலமாக நான் இதை எடுத்துகிட்ருக்கிறேன். நான் வந்து 78 kg இருந்தேன், இப்போ 73 kg 5 kg குறைஞ்சிருக்கேன் ஒரு மாத காலத்தில். அதே சமயத்தில் எனக்கு வந்து நான் இந்த வெயிட்டு குறைக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தேன். அப்போ எனக்கு வயிறு வலி, வேதனை, படி ஏற முடியாது, மூச்சிறைப்பு, கால் வலி, இது எல்லாமே இருந்தது. இப்போ ஒரு மாதத்துலேயே அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 இயர்ஸாகவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப ஹெவியாகவே இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை நான் எல்லா ஹாஸ்பிட்டல் போயும் எனக்கு க்யூர் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெயிட் மட்டும் எனக்கு போட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒர்க் பார்க்குற ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபீல்டு ஒர்க்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு ஃபீல்டு ஒர்க்கு பார்த்துட்ருக்கும் போது எனக்கு என்னோடய ஹெல்த்தையும் என்னால் கவனிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்தது. எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளமும் எனக்கு ரொம்ப அந்த ஒரு ப்ராப்ளத்தினால அடிஷ்னலாக எல்லா ப்ராப்ளமும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் என்னால் க்யூர் பண்ணவே என்னால் முடியலை. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு. ஆக்சுவலி நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் தவிச்சிட்டு இருந்தேன். நிறையா டயட்லாம் ஃபாலோ பண்ணேன், ஆனால் அந்தளவுக்கு உடம்பு குறையவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து விஃபிட் நியூட்ரிஷன் சென்டரை வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்தேன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு பேசும்போதே ஒரு நல்ல மோட்டிவேஷனாக ஒரு பாசிட்டிவாக இருந்தது. சரி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். 40 டேஸில் எனக்கு நியர்லி வந்து 7 kgs வந்து குறைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருந்தது. முன்னாடியெல்லாம் நான் இந்த சென்டரோட வெல்னஸ் கோச்சாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்லாருமே பீப்புள்ஸ் எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமான ஒரு இது ஒர்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸி அப்படின்னு எனக்கு தெரியும். பட் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது கஷ்டம்தான் நானும் கூட நினச்சிட்டு இருந்தேன். யூடியூப்பில் பார்த்து எல்லாவோட டயட்டும் நானும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எந்ததோ டயட் ஃபாலோ பண்ணேன், பட் எதுலேயுமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. குறைஞ்ச மாதிரி இருக்கும், திரும்ப வெயிட் கூடிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட அவங்க அப்பாவை பார்த்தேன். அவங்க வந்து திடீர்னு பார்த்தா ஒரு ரொம்ப குண்டாக இருந்தார், திடீர்னு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தெரிகிறாரு. என்னடா இது, ஏன் இப்படி ஸ்லிம்மாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரைப்பட்ட கேட்டேன். அவர் இந்த மாதிரி நான் வந்து நியூட்ரிஷன் சென்டர் போனேன், நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு, நல்லா இருக்குன்னு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏதாவது ஹெல்த்தி வயசில் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை எனக்கு ஹெல்த்துலாம் நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வந்திருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் கிளப்புக்கு போனேன். அது பார்த்து ஒரு 5 டேஸில் எனக்கு ஒரு 2 kg வரைக்கும் குறைஞ்சிச்சு. என்னடா 5 டேஸ்லேயே ஒரு 2 kg குறையுதேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மந்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20 kg வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணேன். அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ தொலைக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு 98 kgs இருக்கும்போது ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப குண்டாக இருக்கும். எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பானவே இருந்தேன்.
ஏன்னா ஏன் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் ஒரு ஹாப்பி இருந்துச்சு இல்லையா, அது ரொம்ப வேறு லெவல் சொல்லவே முடியாது. அதேமாதிரி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இல்லைனா நம்ம வந்து போடணும் இல்லையா, ஃபிட்டாக நமக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சந்தோஷத்தையும் வந்து நிறைய பேருக்கு இது தெரியல, ஏன்னா எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. பட் என்ன வழி, எந்த வழியில் போகணும், எப்படி பண்ணணும், தப்பான வேலை எப்படி பண்ணுறாங்கன்னா ராங் வேலை பண்ணுறாங்க. அந்த ஜீரக தண்ணி குடிக்கிறது, இஞ்சி சார் குடிக்கிறது, அப்படின்னு டயட்டை ஃபாலோ பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் லாஸ் ஆகணும். ஆனால் வந்து எப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணாலும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும், அதில் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். பட் அந்த நியூட்ரிஷன் சென்டரில் நான் போனதுலேருந்து எனக்கு அந்த கிளப்புக்கு போனது நல்ல ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணேன். என்னோடய ஸ்கின் கலர் எல்லாமே நல்லா சேஞ்சஸ் ஆச்சு, எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப அதிகமாச்சு, பரவாயில்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமே வந்து என்னோடய ஃபேமிலி எல்லாருமே எடுக்க வச்சேன். எல்லாருமே ஏன்னா நான் ஹெல்த்தாக இருந்தால் மட்டும் பார்த்தது இல்லையா, ஃபேமிலி எல்லாம் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஃபேமிலியில் எல்லாருமே நல்ல ஹெல்த்தாக மாறினதுக்கப்புறம் பார்த்தேன் சரி ஓகே இந்த இதை ஏன் நாமளே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி மதுரையில் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், விஃபிட் நியூட்ரிஷன் சென்டர்ன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இங்கே வர பீப்புள்ஸ் எல்லாருமே வரவங்களுக்கு எதுக்காண்டி அவங்க வர்றாங்களோ அந்த இதை வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன் இப்போது. ஏன்னா எனக்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படணும், வெயிட் குண்டாக இருக்கும்போது அதெல்லாம் இன்னுமே இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி நான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு முறைகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாருமே எனக்கு சாப்பிட்றது தான் எல்லாருமே கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனால் எந்த மாதிரி டைமில் எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனால மூலமும் நல்லா அவங்க வெயிட் லாஸும் ஆகுறாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் நம்ம வர்றவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க.